ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த டே த்ரீலையும் உங்களை நான் வெல்கம் பண்ணுறேன். கடந்த ரெண்டு நாளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கும் நிறையா இந்த டே த்ரீல நிறைய கற்றுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்றைக்கி நம்மளை ப்ரேயரில் லீட் பண்ணுறதுக்கு ஃப்ளாரன்ஸ் ஆண்டி வர போகிறாங்க. சரி வாங்க, நம்ம ஃப்ளாரன்ஸ் ஆண்டியோட ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரத்தாவே வந்திருக்கிறோம், ஸ்தோத்திக்கிறோம், ஸ்தோத்திக்கிறோம், ஸ்தோத்திக்கிறோம். இந்த காலை வேலையில் ஆண்டவரே, இந்த மூன்றாம் நாளில் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே ஒன்றாக கூட நீங்கள் இருக்கிறதுக்காகவும் உங்கள் கூட அனுப்பி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பிபிஎஸ்ல ஆண்டவரே கலந்து கொள்கிற எல்லா பிள்ளைகளுக்காகவும் உங்கள் கூட அனுப்பி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ரெண்டு நாட்களையும் ஆண்டவரே பிள்ளைகள் எல்லா பாடங்களையும் கற்றுக்கொள்ள நீ செய்த கிருமைக்காகவும் உங்கள் கூட கூடி ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே பிள்ளைகள் கற்றுக்கொள்ள போகிற எல்லா பாடங்களையும் ஆண்டவரே பாட்டுகள் எல்லாவற்றையும் உங்கள் கருத்தில் கொடுக்குறோம். நீரே ஆண்டவரே பிள்ளைகள் எல்லாவற்றையும் சரியான முறையில் கற்றுக்கொள்ள ஆண்டவரே அவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை நீ தர வேண்டுமா என்று தெரிஞ்சுக்கிறோம் ஆண்டவரே. நீ சிறு பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கிற தகப்பன் ஆண்டவரே. வேதத்தில் ஆண்டவரே தாய்மார்கள் ஆண்டவரே பிள்ளைகளை உங்களை மண்டையில் கொண்டு வந்த போது ஆண்டவரே சீஷர்கள் அதட்டினார்கள். ஆனாலும் ஆண்டவரே நீர் அவர்களை பார்த்து ஆண்டவரே அவர்களை தடை பண்ணாதீர்கள் என்று கூப்பிட்டு ஆண்டவரே அவர்களை அணைத்து நீர் ஆசீர்வதித்தது போல ஆண்டவரே இந்த சிறுபிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவரே நீர் அணைத்து ஆசீர்வதிக்க வேண்டுமா என்று கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. மத்தேயு 18 நாங்கள் படிக்கிறது போல ஆண்டவரே இந்த சிறு பிள்ளைகள் போல ஆண்டவரே நாங்கள் ஆகாவிட்டால் ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தில் நாங்கள் போக முடியாது ஆண்டவரே. இந்த சிறு பிள்ளைகளைப் போல ஆண்டவரே நாங்கள் எங்களை தாழ்த்தாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் நாங்கள் பெரியவர்களாக இருக்க முடியாது ஆண்டவரே. இந்த சிறு பிள்ளைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவரே அதை உண்மை ஏற்றுக்கொண்டதுக்கு சமம் என்று நீர் எங்களுக்கு ஆண்டவரே இந்த சிறு பிள்ளைகளை ஆண்டவரே சுட்டி காட்டி ஆண்டவரே நீர் அவளை எவ்வளவாய் அந்த சிறு பிள்ளைகள் மேல் நீர் ஆண்டவரே நீர் நேசிக்கிறீர் என்பதை எங்களுக்கு நீர் காட்டி கொடுத்தீர். அதற்காக உமக்கு கொடான் கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களுக்கு ஆண்டவரே அவர்களை அற்பமாய் எண்ணாதீர்கள் என்று சொல்லி ஆண்டவரே நீர் அவர்களுடைய தூதர்களை கொண்டு ஆண்டவரே நீர் அவர்களை பாதுகாக்கிறீர் என்ற சத்தியத்தை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தினீர். அதற்காக உமக்கு கொடான் கொடி ஸ்தோத்திரம். இந்த சிறு பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவரே உடைய கரத்தில் கொடுக்குறோம் ஆண்டவரே. இந்த பேண்டமிக் பீரியட்லையும் ஆண்டவரே இந்த பிபிஎஸ் ஆண்டவரே காணொலி மூலமாக ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த பிபிஎஸ்ல கலந்து கொள்வதற்கு நீ பாராட்டிய கிருபைக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இங்கு கூறப்படுகிற எல்லா சத்தியங்களும் ஆண்டவரே அவருடைய இருதயமாகிய பலகையில் ஆண்டவரே எழுதப்பட்டு ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே நல்ல நிலத்தில் கனி கொடுக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே 30, 60, 100 ஆண்டவரே பலன் கொடுக்க நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. இதற்கு பிரயாசப்பட்ட எல்லாருக்காகவும் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். எங்களுடைய சபையின் மூலமாக ஆண்டவரே நீர் இந்த பிபிஎஸ் இந்த நாட்களை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் பொருட்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் ஜெபம் கேளுங்கள் தகப்பனே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மூணாம் நாள் தலைப்பு சொல்லி கொடுக்கறதுக்கு ஷீபாக்கா வராங்க. அவங்கள வெல்கம் பண்ணுவோமா? ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாள் சிபிஎஸ் ப்ரோக்ராமையும் நீங்க ஆன்லைன் மூலமா பார்த்து ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். ஏற்கனவே இந்த சிபிஎஸ் உடைய 2 போயிருச்சு அப்படிதானே? இந்த சிபிஎஸ் உடைய கருப்பொருள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குதா? எங்க சொல்லுங்க பாப்போம். மாறனாதா, வெரி குட். முதல் நாள் தலைப்பு, 2 தலைப்பு இப்ப அக்கா கேட்க போறேன். நீங்க எல்லாரும் யோசிச்சு கொண்டு வந்து சொல்லணும், சரியா? முதல் நாள் தலைப்பு என்னது சொல்லுங்க பாப்போம். கற்றுக்கொள், வெரி குட். 2 தலைப்பு என்னது? ஆயத்தப்படு, வெரி குட். முதல் நாள் தலைப்பு கற்றுக்கொள், 2 தலைப்பு ஆயத்தப்படு. இன்றைக்கு இந்த சிபிஎஸ் ப்ரோக்ராமுடைய 3 எத்தனாவது நாள்? 3. இன்னைக்குரிய தலைப்பையும் அதுல இருந்து ஒரு குட்டி கதையையும் அதற்கான வசனத்தையும் அக்கா இன்னைக்கு நான் சொல்லி தர போறேன். நீங்க எல்லாரும் அதை கவனமா கேட்டு நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதற்கான ஆசீர்வாதத்தை ஏசப்பா கிட்ட இருந்து பெற்றுக்கணும். ஓகேவா? ரெடியா? எல்லாரும் கதைக்கு ரெடியா? கதை சொல்றதுக்கு முன்னாடி இன்னைக்குரிய தலைப்பு என்னன்னு அக்கா சொல்லிடுறேன், சரியா? தலைப்பு அக்கா சொல்லும் போது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கு 3 தலைப்பு ஆயத்த படுத்து. எங்க சொல்லுங்க பாப்போம். ஆயத்த படுத்து. முதல் நாள் தலைப்பு கற்றுக்கொள், 2 தலைப்பு ஆயத்தப்படு, இன்றைக்கு 3 தலைப்பு ஆயத்தப்படுத்து. 2 ஆயத்தப்படுறோம், 3 என்ன பண்ணணும்? மற்றவங்களும் ஆயத்தப்படுத்து. அதை பத்தி நான் ஸ்டோரி தான் இப்ப அக்கா சொல்ல போறேன். எல்லாரும் கவனமா கேளுங்க, எல்லாம் ரெடியா உட்காந்துக்கோங்க. ஓகேவா? ஒரு பெரிய ஊர்ல அரண்மனை ஒண்ணு இருந்துச்சான்.
அதுல இருக்க ராஜாவுக்கு என்ன பிடிக்கும்னா எல்லாமே சுத்தமா இருக்கணுமா. அதே மாதிரி ராஜா ஒவ்வொரு நாளும் அரண்மனைக்குள்ள வரும்போது அவங்க கூட இருக்கிற மந்திரிகள் காவலர்கள் எல்லாருமே வந்து அவங்கவுங்க இருக்கையில நிக்கணுமா, இந்த மாதிரிலாம் சில காரியங்கள் வந்து ராஜா பிடிச்சதா இருந்தது. ஓகேவா, இப்படி இருக்கும்போது அந்த பெரிய அரண்மனையில பெருசா ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்களாம். ஓகேவா, இப்ப நம்ம வீட்டுல ஃபங்க்ஷன்னா நம்ம என்ன செய்வோம், கெஸ்ட் எல்லாம் வராங்க அப்படின்னு என்ன செய்வோம், வீட்டில் இருக்க குப்பையெல்லாம் கூட்டி பெருக்குவோம், அதே மாதிரி சேர்ஸ் எல்லாம் நீட்டாக தொடச்சி வைப்போம், அப்புறம் அவங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் டீ இந்த மாதிரிலாம் நம்ம ரெடி பண்ணி வைப்போம். அப்படி தானே ஆயத்தப்படுத்தி வைப்போம். யாருக்காக, மற்றவங்க வர கெஸ்ட்டை நம்ம இன்வைட் பண்ணுறோம், அவங்களுக்கு என்ன பண்ணுறோம், இந்த மாதிரிலாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் செஞ்சு வைக்கிறோம். அப்படி தானே, இப்படி இருக்கும்போது அந்த அரண்மனையிலையும் ஒரு பெருசுனா பார்ட்டி நடக்குது. ஓகேவா, அந்த பார்ட்டிக்கு என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மந்திரிகள் அவங்களோட வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க, காவலர்கள்லாம் கிளீன் பண்றது இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா ராஜாவோட சிங்காசனம் பாத்தீங்கன்னா இன்னும் வந்து கிளீன் பண்ண வேலையாத யாருமே, அந்த சிங்காசனம் அப்படியே கொஞ்சம் டஸ்டா அழுக்கா அப்படியே இருக்கு. ஓகேவா, இந்த மாதிரி எல்லாரும் பரபரப்பா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் எல்லாரும் பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில திடீர்னு யாரோ உள்ள வந்துட்டாங்க, எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க, யார் உள்ள வந்துட்டா அப்படின்னு பார்த்தா ராஜா வந்துட்டாரு. என்னாச்சு, என்ன பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும், அவங்கவுங்க வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க, ஆனா அந்த சிங்காசனம் கிளீன் பண்ணப்படவே இல்லை. ஆனா பார்த்தா ராஜா உள்ள வந்துட்டாரு. மந்திரிகளுக்கெல்லாம் கையும் ஓடல காலும் ஓடல, அச்சோ போச்சு, இன்னும் வேலை முடியவே இல்லை, நம்ம இன்னும் ஆயத்தப்படுத்தவே இல்லை, இப்படி எதிர்பாராத நேரத்துல ராஜா உள்ள வந்துட்டாரே அப்படின்னு சொல்லி எல்லாரும் கலக்கம் அடைஞ்சிட்டாங்க. போச்சு, இன்னைக்கு எல்லாருக்கும் ராஜா தண்டனை கொடுக்க போறாரு, இன்னைக்கு எல்லாருக்கும் போச்சு தண்டனை கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயப்படுறாங்க. எல்லாருக்கும் என்ன செய்யறதுன்னே தெரியல. ராஜா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, அப்படியே உள்ள வந்து வந்து நடந்து வர ஆரம்பிச்சாரு. அவரோட அரியணையில இருக்கிற சிங்காசனம் கிளீன் பண்ணல, ஆனாலும் அவர் என்ன பண்றாரு, அரியணையில இருக்கிற சிங்காசனத்துல ஏறி உட்கார போறாரு. அந்த நேரத்துல சடனா திடீர்னு ஒரு ஊர்காவலன் ஓடி வந்து தன்னிட்ட இருக்க கைக்குட்டை எடுத்து அந்த ராஜா சிங்காசனத்துல இருக்க குப்பைகள் எல்லாம் எடுத்து போட்டு அதுல இருக்க தூசி எல்லாம் நல்லா கிளீனா தொடச்சு விட்டானா. கிளீன் பண்ண உடனே ராஜா என்ன பண்ணிட்டாரு, வந்து ஜம்முன்னு அவரோட சிங்காசனத்துல உட்கார்ந்துட்டாரு. அப்ப அந்த ராஜா என்ன செய்யறாரு, இன்னொரு ஊர்காவலனை கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த கிஃப்ட் எல்லாம் எடுத்துட்டுவான்னு சொல்றாரு. எல்லாரும் பாக்குறாங்க, ராஜா என்ன திடீர்னு கிஃப்ட் எல்லாம் எடுத்துட்டு வர சொல்றாரு, யாருக்கு கிஃப்ட் கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் அந்த கலக்கமான சூழ்நிலையை அப்படியே ஆவலா பாக்குறாங்க. இந்த ராஜா என்ன பண்றாரு, அந்த சிங்காசனத்தை நல்லா கிளீனா தொடச்சு விட்டான் பாத்தீங்களா, அந்த ஊர்காவலனை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அந்த ராஜா அந்த ஊர்காவலனுக்கு அந்த ராஜா என்னென்னலாம் கொடுக்குறாரு அப்படின்னா, ஒரு வாள் கொடுத்தாராம், தலையில அழகா ஒரு கிரீடம் வச்சு விட்டாராம், அப்புறம் அழகா ஒரு புது ட்ரெஸ் கொடுத்தாராம். ஓகேவா, இந்த மாதிரிலாம் கொடுத்து எல்லாரும் முன்னாடியும் அந்த ஊர்காவலனை பாராட்டினானா, நீங்க எல்லாரும் அவங்கவுங்க தான் செஞ்சிட்டு இருந்தீங்க, ஆனா ஏன் சிங்காசனத்துல வந்து ரொம்ப அழுக்கா இருந்தப்போ ஓடி வந்து அதை நான் உட்கார்றதுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்த இந்த ஊர்காவலனை நான் ரொம்ப பாராட்டுறேன், உங்க எல்லாரும் முன்னாடியும் அவனை கௌரவிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி அவனுக்கு என்னென்ன கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாராம், அந்த வால், ஒரு பெரிய வால், அதுக்கப்புறம் அவர் தலையில வைக்கிற ஒரு கிரீடம், அப்புறம் புது ட்ரெஸ், இதெல்லாம் கொடுத்து அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். அந்த பார்ட்டி அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா நடந்துச்சான். பாத்தீங்களா, ராஜாவுக்கு என்ன பிடிச்சதுன்னு, அந்த சிங்காசனத்தை ஆயத்தப்படுத்தின காரியம் தான் பிடிச்சிருந்தது. எப்படி அந்த அரண்மனையில அந்த ராஜாவோட வருகைக்கு எல்லாரும் மும்முரமா இப்படி பரபரப்பா ஆயத்தப்படுத்திட்டு இருந்தாங்களோ, அதுலயுமே அந்த விசேஷமா அந்த ஊர்காவலன் வந்து அந்த ராஜா உட்கார்ற சிங்காசனத்தை நல்லா நீட்டா கிளீன் பண்ணி ராஜா உட்கார்றதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ண ஆயத்தப்படுத்தி கொடுத்தான். அதே மாதிரியே நம்மளும் இயேசு ராஜாவோட வருகைக்கு ஆயத்தமா இருக்கணும். நம்ம மட்டும் ஆயத்தமா இருந்தா போதாது, நம்ம கூட இருக்க மற்றவங்களையும் இயேசுராஜா வருகைக்கு ஆயத்தப்படுத்தணும். சரியா, அதான் இயேசப்பாவும் ரொம்ப விரும்புறாரு. இயேசப்பா வந்து நம்மளை குறிச்சு நிறைய காரியங்களை நம்பி இருக்காரு. நம்ம என்ன பண்ணணும், அவருக்கு பிடிச்ச பிள்ளைங்களா இருக்கணும், இயேசப்பாவோட வருகைக்கு நம்ம வந்து தகுதி உள்ளவங்களா இருக்கணும், இயேசப்பாக்கு பிடித்தமான காரியங்களை மட்டும் செய்யணும், நம்ம மற்றவங்களே என்ன பண்ணணும், இயேசுராஜா வருகைக்கு நம்ம ஆயத்தப்படுத்தணும். ஓகேவா, இதுதான் இன்னைக்குரிய கதை. எல்லாரும் நல்லா கவனமா கேட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, இயேசப்பா உங்களை ரொம்ப ரொம்ப ஆசீர்வதிப்பார். ஓகேவா, நீங்களும் ஆயத்தப்படணும் இயேசுராஜாவோட வருகைக்கு, உங்க கூட இருக்க மற்றவங்களே என்ன பண்ணணும், நீங்க ஆயத்தப்படுத்தணும். செய்வீங்களா? ஓகே, இந்த சிபிஎஸ் ப்ரோக்ராம ஒவ்வொரு நாளும் நீங்க பார்த்து ரொம்ப ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்றீங்கன்னு சொல்லி அக்கா நம்புறேன். தொடர்ந்து பாருங்க. இயேசு கிறிஸ்து நிதான நாமத்துல உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆண்டவருடைய வருகைக்கு நம்மளும் ஆயத்தப்படணும், மற்றவங்களையும் ஆயத்தப்படுத்தணும். இப்போவும் நம்மளுக்கு இருக்கிறதுலே பிடிச்சமான டைம் என்ன டைம்னு சொல்லுங்க பாப்போம். சிங்கிங் டைம்.
இந்த டே த்ரீல நம்மளுக்கு பாட்டு சொல்லி கொடுக்கறதுக்கு கிருபானாவும் டீமும் வராங்க. ஓவர் டு கிருபானா அண்ட் டீம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எல்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? ஓகே, இப்போ கூட நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஒரு புது பாட்டு என்ன செய்ய போகிறோம்? பாட போகிறோம். ஓகேயா? ஓகே, நம்முடைய விபிஎஸ்னுடைய தலைப்பு என்னது? ஆ, மாரநாதா. மாரநாதானா என்ன சொல்லுங்க பார்ப்போம். ஏசு வருகிறார். ஏசப்பா என்ன செய்ய போகிறாங்க? வரப்போகிறாங்க. பாருங்க, அவங்க வரும்போது என்ன எப்படி வருவாங்களா? சும்மா அவங்க மாத்திரம் வருவாங்களா? ஒரு பெரிய தூதர் கூட்டத்தோடு வருவாங்க, பெரிய ஆரவாரத்தோடு வருவாங்க, எக்காலம் முழங்க சத்தத்தோடு என்ன செய்வாங்க? வருவாங்க, ஒரு படையோடு வருவாங்க. அது மாத்திரம் இல்லை, அவங்க வந்து நம்ம இங்கே இருக்கோம் பார்த்தீங்களா, இங்கே இருக்கிற நம்மளாம் நல்ல பிள்ளைங்களா, ஏசப்பா பிள்ளைங்களா இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்க கூட என்ன செய்வோம்? எடுத்துக்கொள்ளப்படுவோம். எடுத்துக்கொள்ளப்பட்டு என்ன செய்ய போகிறோம் தெரியுமா? நம்மளாம் அவங்களுடைய படையில் ஒரு போர் வீரனாக என்ன செய்ய போகிறோம்? நம்மளாம் இருக்க போகிறோம். ஓகே, ஒரு போர் வீரனுக்கு என்னென்னலாம் வேணும்? ஒரு போர் வீரனுக்கு என்னென்னலாம் வேணும்? ஆ, கையில் டக்குன்னு உடனே என்ன வேணும்? கன்னு வேணும். சரி, ஓகே, ஈட்டி வேணும். அப்புறம் தலைக்கு பாதுகாப்பு என்ன வேணும்? தலை சீராக வேணும். அப்புறம் இங்கே என்ன வேணும்? மார்க்கவசம் வேணும். அப்புறம் எல்லாம் என்ன வேணும்? ஆ, பட்டயம். பட்டயம் என்ன செய்யணும்? வேணும். இப்படி எல்லா காரியங்களும் என்ன செய்யணும்? இருந்தால் தான் அவன் தன்னை என்ன செய்ய முடியும்? எதிராளிகிட்ட இருந்து வர்ற என்ன எல்லா ஆயுதங்களுக்கும் தன்னை காத்து கொள்ள முடியும். சரியா? ஓகே, இப்போ அதை குறித்து தான் ஒரு சூப்பரான ஒரு பாட்டு என்ன செய்ய போகிறோம் நம்ம இப்போ கேட்க போகிறோம். அண்ணே, ஒரு தடவை என்ன செய்ய போகிறேன்? பாட போகிறேன். இன்றைக்கி கூட சூப்பரான ஒரு புது ஆக்ஷன் டீம் என்ன செய்ய போகிறாங்க? உங்களுக்கு வந்து அழகாக என்ன செய்ய போகிறாங்க? ஆக்ஷன் சொல்லி கொடுக்க போகிறாங்க. நீங்கள் அவங்களோட சேர்ந்து என்ன செய்ய போகிறீங்க? ஆக்ஷன் செய்ய போகிறீங்க. ஆர் யூ ரெடி? இப்போ சாங் கேட்கலாமா? எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா? ஓகே. சாங்கு சூப்பராக இருந்துச்சா? ஆமாம், நீங்கள்லாம் யார்? ஏசப்பா படையில் நீங்கள்லாம் ஒரு சூப்பரான சோல்ஜர்ஸ். ஓகேயா? இந்த சோல்ஜர்ஸ் எப்படிப்பட்டவங்களாக இருக்கணுமா?
எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா? பத்தியா, சத்தியம் என்னும் கச்சையும் நீதி என்னும் மார்க்கவசத்தையும் தரித்த போர் வீரராக இருக்கணும். ஆயத்தம் என்னும் பாதரட்சையும் ரட்சிப்பு என்னும் தலை சீராவையும் என்ன தொடுத்த போர் வீரனாக இருக்கணும். அதுக்கு மாத்திரம் இல்லை, விசுவாசம் என்னும் கேடயத்தையும் ஆவி என்னும் பட்டயத்தையும் பிடித்த போர் வீரனாக இருக்கும் பொழுது நம்மளை யாராவது தோக்கடிக்க முடியுமா? தோக்கடிக்க முடியுமா? யாருமே நம்மளை தோக்கடிக்க முடியாது. நம்ம தான் என்றைக்குமே ஜெயிக்கிறவங்களாக இருப்போம். நம்ம தான் என்றைக்குமே ஜெயிக்கிறவங்களாக இருப்போம். ஓகேயா? ஓகே, இப்போ யாரெல்லாம் ஏசப்பாவுடைய ஆர்மியில் சோல்ஜர்ஸாக இருக்க நான் விரும்புகிறேன் அப்படின்றவங்க மாத்திரம் என்ன செய்ய போகிறோம்? சூப்பராக எந்திரிச்சு நின்று அழகாக ஆக்ஷன் செய்ய போகிறோம். எந்திரிக்கலாமா? ஓகே, 1 2 3 அப்படின்னு சொன்னால் என்ன செய்ய போகிறீங்க? எந்திரிக்க போகிறீங்க. ஓகே, ரெடியாக எல்லாரும்? ஓகே, 1 2 3 படையில் போர் வீரன், போர் வீரன், நான் போர் வீரன். இயேசுவின் படையில் போர் வீரன், போர் வீரன், நான் போர் வீரன். லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட், லெஃப்ட் லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட், லெஃப்ட். சத்தியம் என்னும் கச்சையையும் நீதி என்னும் மார்க்கவசத்தையும் சத்தியம் என்னும் கச்சையையும் நீதி என்னும் மார்க்கவசத்தையும் தரித்த போர் வீரன் நான் போர் வீரன், போர் வீரன், நான் போர் வீரன். லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட், லெஃப்ட் லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட், லெஃப்ட். ஆயத்தம் என்னும் பாதரட்சையும் ரட்சிப்பு என்னும் தலை சீராவும் ஆயத்தம் என்னும் பாதரட்சையும் ரட்சிப்பு என்னும் தலை சீராவும் தொடுத்த போர் வீரன் நான் போர் வீரன், போர் வீரன், நான் போர் வீரன். லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட், லெஃப்ட் லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட், லெஃப்ட். விசுவாசம் என்னும் கேடயத்தையும் ஆவி என்னும் பட்டயத்தையும் விசுவாசம் என்னும் கேடயத்தையும் ஆவி என்னும் பட்டயத்தையும் பிடித்த போர் வீரன் நான் போர் வீரன், போர் வீரன், நான் போர் வீரன். இயேசுவின் படையில் போர் வீரன், போர் வீரன், நான் போர் வீரன். இயேசுவின் படையில் போர் வீரன், போர் வீரன், நான் போர் வீரன். லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட், லெஃப்ட் லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட், லெஃப்ட். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக டான்ஸ் ஆடினீங்க, சூப்பராக பாட்டு பாடினீங்க. நீங்கள் டான்ஸ் ஆடுற எல்லா வீடியோவும் எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, சரியா? இப்போவும் நம்ம பைபிள் ஸ்டோரி டெல்லிங் டைமுக்கு வந்திருக்கோம். நம்மளுக்கு பைபிள் ஸ்டோரி சொல்கிறதுக்கு ஜெஸ்லின் ஆண்டி வராங்க, வெல்கம் பண்ணுவோமா? ஹலோ குட்டி பிள்ளைங்களா, ப்ரேஸ் லார்ட், எப்படி இருக்கிறீங்க? ஸோ லாக்டவுனில் வீட்லேயே இருக்கிறது ரொம்ப போர் அடிக்குதா? இல்லை ஸ்கூலுக்கு போகாமல் கஷ்டமாக இருக்குல்ல? ஆன்லைன் கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணுறீங்களா? பிடிச்சிருக்கா ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணுறது? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குல்ல? ஸோ நல்லா நம்ம ப்ரே பண்ணிகிட்ருக்கோம் எல்லாருமே, சீக்கிரத்தில் எல்லாமே சரியாக போயிடும். ஸோ நீங்களும் பழையபடி ஸ்கூலுக்கு போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ஜாலியாக விளையாடி சந்தோஷமாக இருக்கலாம், சரியா? சரி சார், இந்த பிபிஎஸ்ல இன்றைக்கி வந்து 3வது நாள், சரியா? ஏற்கனவே 2 கிளாஸஸ் நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பங்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஏசப்பா சீக்கிரத்தில் வரப்போகிறார் இல்லையா, நான் விசுவாசிக்கிறீங்களா? கண்டிப்பாக, அதாவது நமக்காக இந்த உலகத்தில் வந்து சின்ன குழந்தையாக அவர் பிறந்தார், வளர்ந்து 33 வயசில் நமக்காக சிலுவையில் தன்னுடைய ஜீவனையே அவர் கொடுத்தாரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மோடு கூட தான் இருக்கிறாரு, ஆனால் திரும்பவும் வானத்திலிருந்து
நம்மை சந்திக்க அவர் வரப்போகிறாரு. ஸோ வந்து அவர் யாரெல்லாம் கூட்டிகிட்டு போவார் தெரியுமா? ரொம்ப ஆயத்தமாக இருக்கிறவங்கள தான் அவர் கூட்டிகிட்டு போவார். இந்த ஆயத்தமாக இருக்கிறத பற்றி போன ரெண்டு கிளாஸ்லேயும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி வந்து நீங்கள் எப்படி ஆயத்தமாக்குறது, மற்றவங்களையும் ஆயத்தமாக்கணும் இல்லையா? ஸோ அது எப்படி அப்படின்றத நீங்கள் இன்னைக்கு அதை பற்றி நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரி, அதுக்காக பைபிளிலிருந்து ஒரு சின்ன சம்பவத்தை நம்ம பார்ப்போமா? உங்கள்கிட்ட பைபிள் இருந்துச்சு அப்படின்னா அப்போஸ்தலர் 10 அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போஸ்தலர் 10 அதிகாரத்தில் ஒரு ரொம்ப அழகான அருமையான ஒரு சம்பவம் இருக்குது. சரி, இதில் பார்த்தீங்கன்னா இத்தாலியா அப்படின்ற ஒரு பட்டணம், சரியா? அந்த இத்தாலியா உங்களுக்கு தெரியும்ல, இப்போ கூட இத்தாலி அப்படின்ற ஒரு நாடு இருக்குது. அந்த தமிழில் இத்தாலியான்னு போட்டிருக்கோம். அப்போ அந்த இத்தாலியா பட்டணத்தில் ஒரு பட்டாளம் இருந்துச்சு. பட்டாளம்னா தெரியுமா உங்களுக்கு? ஆர்மி. அதில் நிறைய அப்படி போர் வீரர்கள்லாம் இருப்பாங்க. ஸோ அதில் ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் கொர்னேலியு. அந்த கொர்னேலியுன்றவருக்கு கீழே 100 போர் வீரர்கள் இருந்தார். அதனால் அவரை 100 அதிபதி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க, சரியா? அப்போ இந்த 100 அதிபதி கொர்னேலியு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் இருந்தது செசரியா அப்படிங்கிற ஒரு பட்டணம், இத்தாலியில் செசரியா என்கிற ஒரு பட்டணத்தில் இருந்தார். சரி, அப்போ இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவரை பற்றி நிறையா விஷயங்கள் அந்த அதிகாரத்தில் சொல்லியிருக்கு. அவர் கடவுளுக்கு ரொம்ப பயந்தவராம், தேவ பக்தி உள்ளவராம், நிறைய தான தர்மங்களெல்லாம் செய்வாராம். அதோடு கூட எப்போதும் ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பாராம், எப்போதும் ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பாராம். நீங்களாம் ஜோம் பண்ணுறீங்களா? எப்போதும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம ஜோம் பண்ணோம், சரியா? அப்போ அவர் எப்போதும் ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தாராம். அதோட அவர் ரொம்ப நல்ல நீதிமான் அப்படின்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்கு. சரி, அப்போ இப்படி இருந்தப்ப ஒரு நாள் அவர் அப்படி ப்ரே பண்ணிக்கிட்டு இருந்தப்ப அவருக்கு ஒரு தரிசனம் கிடச்சிது. ஒரு தேவ தூதன் அவருக்கு முன்னாடி வந்து அவரை பார்த்து என்ன சொன்னார்? கொர்னேலியோ, கொர்னேலியோ, இங்கே பாருங்கள், உன்னுடைய ஜபங்கள், உன்னுடைய தான தர்மங்கள் எல்லாமே வந்து கர்த்தர்கிட்ட வந்து சேர்ந்துருச்சு. பாருங்கள், நீங்கள் நினைக்கிறீங்களா, நம்ம பண்ணுற ஜபங்களெல்லாம் எதுவுமே வீணாக போகாது. கண்டிப்பாக அவர் ஜபத்தை கேட்கிற தேவன். ஸோ அவரிடத்துல நம்முடைய ஜபங்கள் எல்லாம் போகும், சரியா? அப்படி இருக்கும்போது அவர் சொன்னார், எல்லா ஜபமும் உங்கள் தான தர்மங்கள் எல்லாம் வந்து ஏசப்பா கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதனால் இப்போ வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து யோப்பா அப்படிங்கிற ஒரு பட்டணம் இருக்குது, இந்த செசரியா இவர் இருக்கிறது, இதில் இருந்து யோப்பான்ற ஒரு பட்டணம் இருக்குது. அந்த யோப்பா பட்டணத்தில் பேதுரு அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். இந்த பேதுரு யார் தெரியுமா உங்களுக்கு? நல்லா தெரியும், அவர் ஏசப்பாவுடைய சீஷர், 12 சீஷரில் ஒருத்தர், சரியா? அதான் இந்த மறுதளிச்சாரு, அவர் தான் சேவல் 2 முறை கூவுறதுக்கு முந்தி 3 முறை அவர் என்ன செஞ்சார்? ஏசப்பாவை மறுதளிச்சார். ஆனால் பரவாயில்ல, திரும்பி அதுக்காக அவர் ரொம்ப மனசு வருத்தப்பட்டு ரொம்ப வந்து ஏசப்பாவை நேசித்து அவருக்காக ஊழியம் செய்துக்கிட்டு இருந்தார், சரியா? அப்போ இந்த தேவதூதன் என்ன சொன்னார்? அந்த நீ யோப்பா பட்டணத்துக்கு ஆள் அனுப்பி அந்த பேதுரு அப்படிங்கிறவரை நீங்கள் வர சொல், சரியா? இங்கே அவர் வந்து என்னென்ன செய்யணும், எப்படி ஆயத்தப்படணும், எப்படி ஆயத்தப்படுத்தணும் ஜனங்களை அப்படின்னு சொல்லி அவர் உனக்கு சொல்லுவார்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி, இவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ இவர் என்ன பண்ணார்? வேகமாக தன்னுடைய வீட்டில் இருந்த ரொம்ப முக்கியமானவங்க 2 பேரையும், தனக்கு கீழே 100 பேர் போர் சேவகர்கள் இருந்தாங்கள்ல, அவங்களில் ஒருத்தரையும் அவர் வந்து என்ன செய்தார், கூப்பிட்டு விஷயத்தெல்லாம் சொன்னார். எப்படி தேவதூதன் வந்தது, அவருக்கு சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார், நீங்கள் உடனே என்ன செய்யுங்க, அந்த யோப்பா பட்டணத்துக்கு போங்க. உடனே யோப்பா பட்டணத்துக்கு போய் அந்த பேதுருன்றவர்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அவரை கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி சொன்னார். சரின்னு சொல்லிட்டு இவங்களும் 3 பேரை வேகமாக பிரயாணப்பட்டு அப்படி போகிறாங்க. ரொம்ப தூரம், செசரியான்ற பட்டணத்துலேருந்து ஏறக்குறைய 1 நாள் பிரயாணம் யோப்பா பட்டணத்துக்கு போகிறதுக்கு. இப்போ அந்த காலத்தில் இப்போ மாதிரி பஸ்ஸோ ஏரோப்ளைனோ ஏதோ ட்ரெயின் அதெல்லாம் இல்லை இல்லையா? ஸோ அவங்க 3 பேரும் அநேகமாக நான் நினைக்கிறேன் குதிரையில் போயிருப்பாங்களா இருக்கும். சரி, போனாங்க. போய்கிட்டு இருந்தப்ப அங்கே என்னாச்சு தெரியுமா, அந்த யோப்பா பட்டணத்தில் பேதர் 1 நாள் சரி ப்ரே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மாடிக்கு போனார், அப்ஸ்டர்ஸ் போனார்.
போகும்போது அவருக்கு சரியான பசி. அப்பா எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் ரெடி பண்ணுங்கள், நான் அதுக்குள்ளே ப்ரே பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனார். போகும்போது பார்த்தீங்கன்னா ப்ரே பண்ண ஆரம்பித்தார், அவருக்கு அங்கே ஒரு தரிசனம் கிடச்சிச்சு. அப்போ அந்த தரிசனத்தில் பார்த்தீங்கன்னா மேலே இருந்து நல்ல பெரிய பெட்ஷீட், சரியா, நாலு மூலையிலையும் அது கட்டப்பட்டிருந்துச்சு. அந்த பெட்ஷீட் என்ன செஞ்சிச்சு, இறங்கி வந்துச்சு இவர்கிட்ட. அதில் பார்த்தீங்கன்னா எல்லா பறவைகளும் மிருகங்களும் அப்படியே தரையில் நடக்கிறது, பறக்கிறது, ஊறுறது எல்லாமே இருந்துச்சு. அப்போ எல்லாமே இருந்து அந்த பெட்ஷீட் என்ன செஞ்சது, இவர்கிட்ட அந்த துப்பட்டி, சரியா, அது வந்து கீழே வந்து இறங்குச்சு இவர்கிட்ட. இறங்கினோன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. அப்போ பேதுருவே அடித்த புசி அப்படின்னு. இப்போ நம்ம ஆடு கோழியெல்லாம் சாப்பிட்றோம்ல, கோழி அடித்து சாப்பிட்றதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அவருக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு, பேதுருவே இதெல்லாம் அடித்து புசின்னு. இங்கே என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, பேதுரு வந்து ஒரு யூதன். இந்த யூதர்களுக்கு ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் நிறைய கற்பனைகளை கொடுத்துருந்தார். நீங்கள் இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி நடக்கணும், இப்படின்லாம் கற்பனை கொடுத்துருந்தாரா? அதில் ஒன்று என்ன தெரியுமா, இவங்க எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு அவருக்கு சொல்லியிருந்தார். ஸோ இந்த மிருகங்களை தான் நீங்கள் சாப்பிடணும், இந்த பறவைகளை தான் சாப்பிடணும்னு லேவிய ராகமம் 11 அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கீழே வந்து இறங்குச்சு இந்த துப்பட்டா. இந்த துப்பட்டையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த ஆண்டவர் வந்து எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ அதெல்லாமே அங்கே இருந்துச்சு. பேதருக்கு பயம் வந்துருச்சு, ஐயோ நான் இப்படி இதெல்லாம் சாப்பிட்டதே இல்லை ஆண்டவரே, தீட்டம் அசுத்தமாக இருக்கு இதெல்லாம், இதெல்லாம் நான் ஒரு நாள் நான் சாப்பிட்டதில்லை அப்படின்னு பயந்து போய் சொன்னார். அப்பா அவருக்கு திருப்பி அவர் சத்தம் கேட்டுச்சு, தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே அப்படின்னு. இவர் ஆஹா என்னது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தார். பாருங்க, மூணாவது தடவை சத்தம் கேட்டுச்சு, தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ வந்து என்ன செய்யாத, தீட்டாக எண்ணாத. அப்போ என்னாச்சு, திரும்பவும் அந்த துப்பட்டி வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு. சார், அப்போ பேதருக்கும் ஒரே யோசனை, என்னடாது இப்படி ஒரு தரிசனத்தை பார்த்துருக்கமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வாசலில் யாரோ வர சத்தம் கேட்டுச்சு. அப்போ இவர் போய் கேட்குறாரு, நீங்கள் யா? அப்போ அதே தூதன் இவர்கிட்டையும் சொல்கிறாரு, இந்த மாதிரி பாரு, நீ வந்து புறப்பட்டு போ, மூணு பேரும் அவனை தேடி வந்திருக்காங்க, எந்த சந்தேகமும் படாத, சசரியா பட்டணத்துக்கு நீ போ, அங்கே வந்து நான் என்ன நீ செய்யணுமோ நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு இந்த பேதுரு என்ன பண்ணார், அவங்கள கூப்பிட்டாரு, வாங்க வாங்க, நீங்கள் யாரை தேடிட்டு இருக்கீங்களோ நான் தான் அவர், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி. அவங்களும் சொன்னாங்க, இந்த பாருங்கள், இப்படி எங்களுடைய தலைவர் கொர்நேலியோன ஒருத்தருக்கு இந்த மாதிரி தரிசனம் கிடச்சிச்சு, அவர் வந்து உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னார். அப்போ அவர் சொன்னார், சரி சரி இருங்க, நம்ம நாளைக்கு பரப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு பேரையும் கூப்பிட்டு அவர் வந்து சரின்னு அவங்க இருந்தாங்க. சரி, அடுத்த நாள் காலையில் அவங்க மூணு பேரோட பேதரும் இன்னும் கொஞ்சம் பேரை கூப்பிட்டுக்கிட்டு அவர் எந்த பட்டணத்துக்கு போனார், ஞாபகம் இருக்கா? செசரியா அப்படிங்கிற பட்டணத்துக்கு அவர் போனார். யோப்பாவிலிருந்து செசரியான்ற பட்டணத்துக்கு அவர் போனார். அப்போ போனார், போன உடனே அந்த கொர்நேலியோவுக்கு பயங்கர சந்தோஷம். பேதுரு பார்த்த உடனே அவர் என்ன செய்தார், மாலில் காலில் விழுந்துட்டார். அப்போ அந்த பேதுரு, ஐயோ இப்படியெல்லாம் நீ செய்யாத, உன்ன மாதிரி நானும் ஒரு மனுஷன் தான்ப்பான்னு சொல்லி அவரை தூக்கி நிறுத்தினார். மனுஷங்களை என்றைக்குமே நம்ம என்ன செய்யக்கூடாது, வணங்கக்கூடாது. அவங்க காலில் விழுறதோ இல்லை அவங்களுக்கு முன்னால் ரொம்ப நம்ம அப்படி கூனி குறுகி நிற்கிறதோ ஒரு நாளும் செய்யக்கூடாது. நம் பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார்ல, தேவனுக்கு முன்பாக நீ கரங்களை உயர்த்தி ஆராதிச்சின்னா ஒரு நாள் மனுஷனுக்கு முன்னால் கையை கட்டி நிற்க மாட்டேன்னு சொல்வார். சாதை பேதுரு சொல்லிவிட்டு என்ன சொன்னார், என்ன விஷயம்ப்பா, எதுக்கு நீங்கள் கூப்பிட்டு வந்துச்சிங்க அப்படின்ன உடனே கொர்நேலியும் பேதுருக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னார். இங்கே பாருங்கள், இப்படி நடந்துச்சு, நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு எப்படி ஒரு தூதன் வந்து இந்த மாதிரிலாம் சொன்னார் அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கேட்குறதுக்கு நான் மட்டும் இல்லை, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய சொந்தக்காரங்க எல்லோரும் கூடியிருக்காங்க. இவர் தனியாக வெயிட் பண்ணல, அவங்க வீட்டு மக்கள், அவங்களுடைய ஒய்ஃபு, பிள்ளைங்க மட்டும் இல்லை, அவர் சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சிட்டார். பாருங்கள், அவருக்கு ரொம்ப ஒரு ஆசை இருந்துச்சு, நம்ம மட்டும் என்ன செய்யக்கூடாது, ஆண்டவருக்கு பயந்தவங்களா, ஆண்டவருடைய
பிள்ளையாக இருக்கக்கூடாது. இவங்க எல்லாரும் என்ன செய்யணும், கர்த்தருக்கு பயந்து நம்மள மாதிரியே ஆண்டவருடைய பிள்ளையாக வாழணுங்கிற ஒரு தாகமும் ஏக்கமும் அவருக்கு இருந்துச்சு. அப்போ இவர் என்ன பண்ணார், சொன்னார். இப்போ சொன்னோன்னே பேதருக்கும் ரொம்ப சந்தோஷம் வச்சு, சரி வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உட்கார வச்சு இவர் பேச ஆரம்பித்தார். இந்த மாதிரி தனக்கு கிடச்ச தரிசனம், இப்படி அந்த மிருகங்கள் பறவைகள் அதெல்லாத்தையும் ஆண்டவர் காட்டி, தேவன் சுத்தமாக்கினவைகளை அசுத்தமாக எண்ணாதே. இது என்ன விஷயம் அப்படின்னா, இந்த யூதர்கள் வந்து, இந்த இவங்க வந்து புறஜாதி மக்கள். இந்த குர்நேலியும் இருக்கார்ல, அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் புறஜா யூதர்கள் இல்லாதவங்க. அப்போ இந்த யூதர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, இவங்களோடெல்லாம் கலக்க மாட்டாங்க. அவங்க கூட அவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க, அவங்களோட சாப்பிட மாட்டாங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க மாட்டாங்க, இப்படியெல்லாம் இருப்பாங்க. அப்போ ஆனால் பேதுரு வந்து சொன்னார், ஆனால் இந்த மாதிரி ஒரு தரிசனத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்து இந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் இந்த வார்த்தைகளை சொல்ல சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார், அந்த ரட்சிப்பை பற்றியெல்லாம் அவங்களுக்கு சொன்னார். இந்த இயேசு கிறிஸ்து எப்படி நமக்காக இந்த உலகத்தில் வந்தார், அவர் வந்து நம்ம, அதாவது நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மளை ரட்சிப்பதற்காகவே அவர் வந்தார், வந்து எப்படியெல்லாம் உலகத்தில் வாழ்ந்தார், எவ்வளவு அற்புதங்களை செய்தார், அதுக்கு நாங்கள் சாட்சிங்க அப்படின்னு சொன்னார். ஏன்னா பேதுருவும் யார் தான், 12 பேரில் ஒருத்தர், அவங்க கூடவே இருந்தார் இல்லையா, அவர் எசப்பா கூடவே இருந்தார் இல்லை. அப்போ அவர் செய்ததெல்லாம் சொன்னார், இவ்வளவு அற்புதங்கள், இவ்வளவு அடையாளங்களெல்லாம் எசப்பா செய்தார். அப்போ செய்துட்டு அது மாத்திரம் இல்லை, அவர் அநியாயமாக இப்படி கொலை செய்தாங்க சிலுவையில், அவர் வந்து, ஆனால் அதெல்லாம் ஏற்கனவே பிதா டிசைட் பண்ணியிருந்த விஷயங்கள் தான். அப்போ அவர் வந்து என்ன செய்தார், சிலுவையில் நம்ம ஒவ்வொருத்தருக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரு. அவரை விசுவாசிக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ அவரை விசுவாசிக்கும் போது நம்ம என்ன செய்கிறோம், ரட்சிக்கப்படுறோம். அப்போ இயேசப்பா நீங்கள் தான் மெய்யான தெய்வம்னு சொல்லி, அப்போ உம்முடைய நாமத்தில் இல்லாமல் வேறு எங்கேயும் ரட்சிப்பு இல்லைப்பா, உங்களை நான் என் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிறேன், என் பாவங்களெல்லாம் நீங்கள் மன்னிங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுதான் ரட்சிப்பு. இதெல்லாம் பேதுரு என்ன செய்கிறாரு, அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. என்ன விஷயம் தெரியுமா, என்ன நடந்துச்சு தெரியுமா, இவர் இப்படி பேசிக்கிட்டே இருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக இறங்கிட்டார். அந்த கேட்டுட்டு இருந்த அத்தனை பேர் மேலே இறங்கி அவங்க எல்லாம் வந்து அன்னிய பாஷையில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் சர்ச்லலாம் பார்த்துருப்பீங்களா, உங்கள் வீட்டில் கூட பார்த்துருப்பீங்க, ஒருவேளை உங்களுக்கே இந்த அனுபவம் இருக்கலாம் இல்லையா. அது ரொம்ப ஒரு அற்புதமான அனுபவம், அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்பொழுது பல பல பாஷைகளில் பேசி தேவனை மகிமைப்படுத்துகிறது ஒரு ரொம்ப அழகான அனுபவம். அப்போ இந்த அனுபவம் அவங்களுக்கு கிடச்சிருச்சு. பேதுரு பார்த்தார், அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா பொதுவாக ஞான ஸ்நானம் வாங்கினாதான், தண்ணீரில் முழுகி ஞான ஸ்நானம் எடுத்தாதான் என்ன செய்யும், இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் கிடைக்கும். ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேதுரு கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே என்ன நடந்துச்சு, இந்த பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக அவங்க மேலே இறங்கினார். அப்போ இந்த பேதுருக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க என்ன செய்தாங்க, தேவனை பற்றி அதிகமாக புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த பேதுரு என்ன செய்தார் தெரியுமா, சரி பரிசுத்த ஆவியானவரே அவங்களுக்கு கிடச்சிட்டாரு, இன்னும் நம்ம என்ன செய்யக்கூடாது, தண்ணி அவங்களுக்கு விலக்கி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஞான ஸ்நானம் கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமாக அவங்களோட அங்கே இருந்தார். கொஞ்ச நாள் தங்கியிருந்தேன். சார் பாருங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரிலேட்டிவ்ஸ், நம்ம சுற்றி எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் எப்போ வந்து இயேசப்பா பற்றி சொல்லியிருக்கீங்களா? இயேசப்பா நமக்காக தான் வந்தார், நம்முடைய பாவங்களுக்காக தான் தன்னுடைய ஜீவனையே அவர் கொடுத்தாரு, நம்முடைய பாவங்களுக்காக ரத்தத்தை சிந்தி அவர் பரலோகத்துக்கு போய் இப்படிலாம் இருக்காரு, திரும்பவும் அவர் வல்லமையாக வரப்போகிறார். ஏன்னா இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா நடக்கிற காரியங்களெல்லாம் அவர் வரப்போகிறத பற்றி அவர் அறிவிக்கிற அடையாளங்களாக தான் இருக்குது. இந்த கொள்ளை நோய், பயங்கரமான கொள்ளை நோய், எங்கே பார்த்தாலும் பூமி அதிர்ச்சி, ஒரே சண்டை, பசி, பட்டினி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பைபிளில் சொல்லியிருக்கு இயேசப்பாவுடைய வருகைக்கு ஒரு என்ன அடையாளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ வருவார்னு அவருக்கு தெரியாது, சீக்கிரமாக அவர் வருவார். ஆனால் யோவான் 3:5 நம்ம பார்க்குறோம், நம்ம என்ன செய்யணுமா, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. நம்ம என்ன செய்யணும், நம்ம மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானமும் எடுத்துக்கணும், அதே சமயத்தில் பரிசுத்த ஆவியினாலும் நம்ம நிரப்பப்படணும்.
அப்படி இருக்கும் பொழுது தான் அந்த தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம சுதந்திரிக்க முடியும். சரியா? ஸோ அப்போ நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள், நம்ம போய் பரலோகத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். ஏசப்பாவோட இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஜாலி, அங்கே நிறைய ஏஞ்சல்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அப்போ நமக்கு முந்தி பரலோகத்துக்கு போன பரிசுத்தவான்கள், நம்ம சொந்தக்காரங்க எல்லாருமே இங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ரொம்ப ஒரு சந்தோஷமான இடம். சரியா? அப்போ அங்கே போகிறோம், ஆனால் நமக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப பாசமாக நம்ம நேசிக்கிற ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இங்கேயே விட்டுட்டு போனோன்னா எப்படி நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும்? யோசித்து பார்த்தீங்களா? நீங்கள் கிறிஸ்மஸ்க்கு எல்லாத்துக்கும் ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்கள, நீங்கள் அப்படி கொடுக்கும்போது என்னைக்காவது இயேசப்பா பற்றி சொல்லியிருக்கீங்களா? இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் நாங்கள் ஏன் கொடுக்குறோன்னா, நீங்களும் அவரை ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக பரலோக ராஜ்யத்துக்கு வரணும், அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம அவரோடு கூட போய் நம்மளை சேர்த்துக்கிறதுக்கு அவர் வருவார், அவரோடு கூட வரையில் போய் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து நீங்கள் அவர்கிட்ட அவங்கள்ட்ட சொல்லியிருக்கீங்களா? சரி, ஒருவேளை இது வரைக்கும் சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன், இனிமேல் நீங்கள் சொல்லுங்கள். சரியா? எல்லாருத்திட்டையும் நீங்கள் யாரெல்லாம் நேசிக்கிறீங்களோ, அக்கம் பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸு, பக்கத்து வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லுங்கள். சரியா? அவங்களையும் சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வாங்க, இந்த மாதிரி விபிஎஸ் ப்ரோக்ராம் இதெல்லாத்தையும் பார்க்க வைங்க. ஸோ அவங்களும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி அவங்க எல்லாரும் நம்ம வருகையில் போய் கர்த்தரோட எப்பொழுது நம்ம சந்தோஷமாக இருக்கணும். பிடிச்சிருக்கா அவங்களுக்கு இந்த விஷயம்? சரியா, சொல்வீங்களா இனிமேல் எல்லாத்துட்டையும்? சார், நல்லா கண்ணை முடிக்கோங்க எல்லாரும், நம்ம ப்ரே பண்ணுவோமா? சார், அன்புள்ள நல்ல கர்த்தாவே, இதோ சுவாமி, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கற்றுக் கொடுத்த அழகான அருமையான சத்தியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. அப்பா ராஜா, நாங்களும் ஆயத்தமாக இருக்கணும் அப்பா. அது எவ்வளோ ஒரு இனிமையான ஒரு அனுபவம் ராஜா. நீங்கள் வரப்போகிறீங்க, வந்து எங்களெல்லாம் உங்கள் கூட கூட்டிகிட்டு போய் நம்ம எல்லாரும் பரலோகத்திலையும் சந்தோஷமாக இருப்போம் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு ஸ்வீட் நியூஸ் அப்பா. ஆனால் இதுக்கு நாங்கள் மட்டும் சுயநலமாக இருந்துடக்கூடாது ராஜா. எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் உங்களை பற்றி சொல்லி உங்களுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை, அந்த ஞானஸ்நானத்தை, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை எல்லாரும் பெற்றுக்கொண்டு உங்களோட கூட எல்லாரையும் நாங்கள் அப்படியே கூட்டிகிட்டு வரணும் ஆண்டவரே. ஆம் சுவாமி, அதுக்கு நீங்கள் எங்களுக்கு கிருபை செய்யுங்க, எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க, எங்களுக்கு தருணத்தை கொடுங்க. பயம் வெட்கம் எதுவுமே வேண்டாம் சுவாமி, எல்லாவற்றையும் எடுத்து போட்டு அப்பா சுவாமி இந்த காரியத்தை உமக்காக நாங்கள் செய்ய கிருபைங்க. ஆயத்தப்படவும் ஆயத்தமாக்கவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இயேசுவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஓகே, பாய் பாப்பாம். இனியும் நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்க போகிறீங்க, ரொம்ப உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். பாப்பாமா, டேக் கேர், பாய். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் இந்த லாக்டவுனில் ஜாலியாக இருக்கீங்க, நல்லா லீவ் விட்டாச்சு. ஒரு வருஷமாக லாக்டவுனில் ஸ்கூல்லாம் ஓப்பன் பண்ணாமல் ஜாலியாக இருக்கீங்க. சரி, இந்த ஜாலியாக இருக்கப்போ நம்ம என்னென்ன செய்யலாம்? கர்த்தருக்காக நம்ம நேரத்தை செலவிடணும். ஓகேயா? இப்போ நம்ம இன்னைக்கு மூணாம் நாள் என்ன வசனங்கள் படித்தோம், என்ன கதை படித்தோம்? ஆயத்தை படுத்து. சரி, இந்த கதையிலிருந்து உங்களுக்கு நான் ஒரு வசனம் சொல்லித்தர போகிறேன். இப்போ எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? சரி, எல்லோரும் கையில் ஸ்நாக்ஸு, வாட்டர் பாட்டில் எல்லாம் வச்சுருக்கீங்களா? சரி, பரவாயில்ல, சாப்பிட்டுக்கிட்டே பாருங்கள். ஓகேயா? இப்போ நம்ம இன்றைக்கி மூணாம் நாள் படித்த அந்த கேட்ட கதையிலிருந்து நம்ம ஒரு வசனம் படிக்க போகிறோம். என்ன வசனம் பார்த்துருவோமா? இது என்ன எழுத்து? கா. எங்கே சொல்லுங்கள் எல்லோரும், கா. கானா என்ன? கர்த்தருக்கு. ஓகேயா? எல்லோரும் பார்த்துட்டிங்களா? நம்ம அடுத்த எழுத்துக்கு போவோமா? ஓகே, இது என்ன எழுத்து? வா. வானா வலியை. எல்லோரும் பார்த்துட்டிங்களா? ஓகே, நம்ம இப்போ அடுத்த எழுத்துக்கு போவோமா? ஆ. ஆனா என்ன? ஆயத்தை படுத்துங்கள். சரி, இப்போ இந்த மூணு எழுத்தையும் நம்ம சேர்த்து சொல்லுவோமா ஒரு தடவை? கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். ஓகே, உன்னோட சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆண்டியோட சேர்ந்து சொல்லுங்கள், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். இந்த வசனம் எங்கே இருக்குது உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? எங்கே தெரிஞ்சவங்க யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம். சரி, யாராவது சொல்லுங்கள். ஆ, ஓகே, ஒரு பாப்பா சொல்கிறாங்க. எந்த வசனம் எங்கே இருக்குன்னு?
மத்தேயு 3:3 வெரி குட், கரெக்டாக சொல்கிறீங்க. சொல்லுங்கள் இன்னொரு இடம் சொல்லுங்கள். மத்தேயு 3:3 சார். இப்போ சேர்த்து சொல்லுவோமா நம்ம? கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். ஓகே, மத்தேயு 3:3 சரி. குட்டீஸ்களா, இதுக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா? இதோடைய இந்த வசனத்துக்குரிய அர்த்தம் தெரியுமா? நிறைய பேர்த்துக்கு தெரியும். இப்போ ஆன்ட்டி உங்களுக்கு இந்த இதோட வசனத்தோட அர்த்தம் சொல்லவா? கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அப்படின்னா மனுஷகுமாரன் நினையாத நேரத்தில் இந்த பூலோகத்துக்கு வருவார். அப்படின்னா அப்போ வரும்பொழுது நம்ம எல்லாரும், நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ், நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ், நாம் எல்லாரும் ரெடியாக ஆயத்தமாக இருக்கணும். சரி, ஆயத்தமாக இருக்கிறதுனா என்ன? கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் பத்தாது, எல்லாருக்கும் கர்த்தர் நம்மளை, நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூட படிக்கிறவங்க, ஸ்கூலில் படிக்கிறவங்க, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்க, தெரிஞ்சவங்க, சொந்தக்காரவங்க எல்லாத்துக்கும் கர்த்தருடைய வசனத்தை நம்ம சொல்லணும், வார்த்தைகளை நம்ம சொல்லணும். சரி, சொல்லும் பொழுது தான் எல்லாருக்கும் சுவிசேஷம் போனதுக்கப்புறம் தான் மனுஷகுமாரன் இந்த பூலோகத்தில் இயேசு கிறிஸ்து வந்து இறங்குவார். அப்போ கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள்னா நாமளும் ஆயத்தமாகணும், அடுத்தவங்களையும் நம்ம ஆயத்தப்படுத்தணும். சரி, இந்த வசனத்துலேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? இன்றைக்கி எல்லாரும் ஆயத்தமாகணும், கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் போய் சொல்லணும். அப்போ இன்னையிலேருந்து இந்த கதை மூலியமாக நம்ம இன்றைக்கி கேட்ட நாளிலிருந்து இந்த கதை மூலியமாக நம்ம எல்லாருக்கும் ஆண்டவரை பற்றி சொல்ல ரெடியாகுமா? இப்போவே ஓடுவோமா? ரெடி, ஸ்டார்ட், ஓடுங்க பார்ப்போம். கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல ஆயத்தமாகுங்கள். தேங்க்யூ டியர்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் ஆயத்தப்படுத்துகிறவங்களாக இருக்கணும். ஸ்டோரி சூப்பராக இருந்துச்சுல்ல? ஆன்ட்டிக்கு ஒரு கிளாப் பண்ணலாமா? இப்போ நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டைம், ஆக்டிவிட்டி டைம். இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு புது ஆக்டிவிட்டி கற்றுக் கொடுக்கறதுக்கு ஆனி அக்கா வராங்க. ஆனி அக்கா, வெல்கம் பண்ணலாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா கதையை கவனிச்சிங்களா? நம்ம இன்னைக்கு என்ன வசனம் படித்தோம்? கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வாய்ப்படுத்துங்கள். மத்தேயு 3:3. ஓகே, இந்த ஹனிமி பார்க்க ரொம்ப அழகாக இருக்குல்ல? நம்ம இன்றைக்கி பண்ண போகிற ஆக்டிவிட்டி என்னென்னா, இதே மாதிரி இப்படி க்யூட்டாக ஒரு ஹனிபி நம்ம வந்து கிராஃப்ட் மாதிரி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ரெடியாக இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பர் எல்லாம் சாட் எடுத்துக்கோங்க, அப்புறம் கட் பண்ண சிசர்ஸ், அப்புறம் பென்சில் பென் எடுத்துக்கோங்க, அதுக்கடுத்து உங்கள் கலர் பென்சில் ஸ்கெட்ச் தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த பேப்பர் இருக்குல்ல, அதை வந்து ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணும். மிடில் ஃபோல்ட் பண்ணிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுங்க. அதுக்கடுத்து நம்ம ஃபோல்ட் பண்ண எட்ஜ் இருக்குல்ல, அங்கே நம்ம வரைய போகிறோம். பென்சில் எடுத்து ஃபர்ஸ்ட் குட்டியாக ஒரு செமி சர்க்கிள் மாதிரி வரைங்க, ஒரு குட்டி ஒரு ஹாஃப் சர்க்கிள் மாதிரி அந்த ஃபோல்ட் பண்ண இடத்துல வரைங்க. அந்த எட்ஜில் வரைஞ்சி முடிச்சுட்டு, வரைஞ்சிட்டிங்களா? அது கீழே இன்னும் கொஞ்சம் பெருசாக ஒரு செமி சர்க்கிள் வரைய போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம விங்ஸ் வரையலாம். விங்ஸ் வரைஞ்சிட்டு அது கீழே ஒரு குட்டி விங்க வரைவோம். வரைஞ்சிட்டிங்களா? ஓகே. அப்புறம் இந்த தேங்க கலர் ரெண்டு கொம்பு மாதிரி இருக்கும்ல, அதுக்கு பேர் தான் ஆண்டனா. இப்போ ஆண்டனா வரைஞ்சிட்ருக்கோம். அது முடிச்சதுக்கப்புறம் அது வாலில் இருக்க அந்த அந்த ஸ்டிங் நம்ம வரைய போகிறோம். அது குட்டி லைன் வரைஞ்சிருங்க. முடிச்சுட்டு கட் பண்ண போகிறோம். ஸோ கட் பண்ணும்போது பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. பண்ண தெரியல அப்படின்னா பெரியவங்க யாராக இருந்தாங்கன்னா அவங்க ஹெல்ப் கேட்டு பண்ணணும். ஓகே, பார்த்து கட் பண்ணுங்க. கட் பண்ணி இந்த பிரிச்சு பார்த்தோம்னா நமக்கு ஒரு அழகான ஒரு பீயோட ஷேப் கிடைச்சிருக்கா? சூப்பர், எல்லாம் பண்ணுறீங்களா? ஓகே, இப்போ நம்ம அதோட தலையை நம்ம வரைய போகிறோம். ஒரு பென்னை எடுத்து நீங்கள் சும்மா அதோட ஹெட்டோட ஷேப் அவுட்லைன் வரைங்க. அதுக்கடுத்து அதோட பாடி அவுட்லைன் வரையலாம். நம்ம ரெண்டு சைட்ஸ்லையும் அந்த லைனை பென்னில் வச்சு மார்க் பண்ணிடுங்க.
அதுக்கடுத்து நம்ம அதோட விங்ஸை வரைகிறோம் அதோட ரெக்லேயே. அதை முடிஞ்சோடனே இப்போ நல்லா அதோட பாடியில் நிறைய மாதிரி கர்வ் லைன்ஸ் வரைஞ்சிருங்க. முடிச்சிட்டிங்களா? ஓகே, இப்போ வந்து அதோட முகத்தை நம்ம வரைவோமா? ஃபஸ்ட்டு கண்ணு வரைங்க. உங்களுக்கு எப்படி தெரியுமோ அப்படி வரைஞ்சா போதும். ஓகே, நான் வந்து வரைஞ்சிட்டேன். அதுக்கடுத்து இப்போ வாய் வரைகிறேன். நல்லா ஸ்மைலிங் பீயா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம எல்லாம் வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறமா கடைசியான ஒரே ஸ்டெப் இருக்குது. நம்ம ரெண்டே ரெண்டு குட்டி கட்ஸ் பண்ண போகிறது செஞ்சுட்டுமா. எதுக்குன்னா நம்ம கட் பண்ணோம்னா நம்ம அது அந்த ஹனிபியை நம்ம பென்சிலில் மாட்டி வச்சுக்கலாம். ஸோ வந்து நம்ம வந்து பாடியில் ஃபஸ்ட் சென்டரில் ஒரு குட்டி கட், அதுக்கடுத்து பக்கத்துலே இன்னொரு கட் பண்ண போகிறோம். இப்போ வந்து கட் பண்ணோடனே பென்சில் எடுத்துட்டு இந்த மேலே கட் இருக்குல்ல அது வழியாக உள்ளே விட்டு ஃப்ரண்ட்டில் கீழக்கல் வழியாக திரும்பி பின்னாடியே அதை இன்சர்ட் பண்ணிடணும். பண்ணிட்டீங்களா? இப்போ ஸ்லோவாக அந்த இதை எழுங்க. செஞ்சு முடிச்சிட்டோம்னா நமக்கு அழகான பீ ரெடி. ஓகே, இந்த ஹனி பீஸ்ட்டு என்ன ஸ்பெஷல் குவாலிட்டிஸ்லாம் இருக்கும் தெரியுமா? அது எவ்வளோ ஆக்டிவாக இருக்கும் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ ஃபோக்கஸ்டாக வந்து அந்த ஒர்க் பண்ணுன்னு பார்த்துருப்போம். நம்ம வந்து நம்மளோட ஃபோக்கஸை ஏஸ்பாக வச்சுட்டு நம்ம வந்து பிறர் எப்படி ஆயுதப்படுத்தணுன்றதை நம்ம ரொம்ப ஆக்டிவாக செயல்படணும்னு தான் ஏசப்பா ஆசைப்படுறாங்க. அது மட்டுமா, இது எத்தனை பேருக்கு ஒரு பிளெஸ்ஸிங்காக இருக்குது. இந்த வசனத்தில் சொல்லப்படுற யோவான் ஸ்நானகனங்கள் கூட நமக்கு தெரியும்ல, அவங்க வனாந்திரத்தில் வெட்டி கீழி அப்புறம் காட்டு தேன் சாப்பிட்டு வளர்ந்துருக்காங்க அப்படி தானே? அப்போ நம்மளை வந்து நம்ம குட்டி பிள்ளைங்களாக இருந்தால் கூட நம்ம ஆண்டவருக்காக பண்ணுற ஊழியம் வந்து ஆண்டவருக்கு ரொம்ப ஸ்பெஷல். அதனால் இந்த ஹனிமியை பார்க்கும்போது என்ன ஞாபகம் வரணும், நம்மளும் இதே மாதிரி ஆக்டிவாக ஆண்டவருக்காக மற்றவங்களை ஆயத்தப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்கணும்னு ஞாபகம் வரணும். ஓகே, அதுக்கு முன்னாடி இன்னைக்கு அக்கா செஞ்சீங்கல்ல, அதை விட இன்னும் அழகாக கிரியேட்டிவாக ஒரு ஹனி மீ செஞ்சு சென்ட் பண்ணுவீங்களா? சூப்பர், பை பாய். ஆக்டிவிட்டி சூப்பராக இருந்துச்சுல, நீங்களும் அவங்களோட ஆக்டிவிட்டி செஞ்சீங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் செஞ்ச ஆக்டிவிட்டியை எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள் சரியா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியாக இருக்கீங்க போல இருக்கு. வாவ் சூப்பர். இப்போ என்ன நேரத்துக்கு வந்திருக்கோம் தெரியுமா? ஆமாம், மிஷினரி ஸ்டோரி டைம். உங்களுக்கு ரொம்ப பிடிக்குதா அந்த மிஷினரி ஸ்டோரி டைம்? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், மிஷினரி ஸ்டோரி டைம் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கூட அதை சொல்கிறதுக்காக நம்ம எப்பயும் போல் ஜோஸ்பின் அக்கா வர்றாங்க, அவங்கள வெல்கம் பண்ணுவோமா? ஓகே, கிளாப் பண்ணுங்கள் பார்ப்போம். வெரி குட், வெரி குட், வெரி குட். நீங்கள் இப்போ பார்க்குற இடம் ஒரிசா மாநிலத்தில் இருக்கிற மயூர்பிரஞ்ச் என்ற கிராமம். இந்த கிராமத்தில் 1965 கிரஹாம்ஸ்டைன் அப்படின்ட்டு ஒரு மிஷினரி இந்த கிராமத்துக்கு வந்து ஏழை எளிய மக்களுக்கு, பெரிய மக்களுக்கெல்லாம் இல்லைங்க, பெரிய ஜாதி மக்களுக்கெல்லாம் இல்லை, நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் சேவை செஞ்சுருக்காரு. அது எப்படி ஆண்டவருடைய அன்பை என்ன பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க, இப்படி அவங்களுடைய வாழ்க்கையை மறு வாழ்க்கையை வந்து மாற்றி தந்திருக்கிறாரு. முக்கியமாக சொல்ல போனால் லெப்ரசி, அதாவது தொழுநோய், தொழுநோயில் இருக்கிற மக்களை இங்கே இருக்கிற எல்லாரும் வந்து ஒதுக்கி வச்சுருவாங்க. ஒரு நாயை பார்க்குற மாதிரி தான் அப்படி பார்த்தாங்க. ஆனால் இந்த கிரஹாம்ஸ்டைன் அப்படி பார்க்காம ஆண்டவருடைய அன்பு அவர்கிட்ட இருந்ததுனால அந்த மக்களுக்கு இயேசுவோட அன்பையும் கொடுத்து அவங்களுக்கு நிறைய சேவைகளை அவங்க பண்ணியிருக்காங்க. அந்த லெப்ரசி அந்த மக்களுடைய புண்ணுகளை எல்லாம் வந்து குணப்படுத்தி அவங்களுக்கு வைத்தியம்லாம் பார்த்து இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க. அது மாதிரி இப்போ வந்து கிரஹாம்ஸ்டைன் மூலமாக தொழுநோயிலேருந்து முற்றிலும் குணமடைஞ்ச ஒரு நபரை தான் இப்போ பார்க்க போகிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாமா? வணக்கம், பேர் சரிதா. சரிதா, சரி, இந்த கிராமத்தில், இந்த மயூர்பஞ்ச் கிராமத்தில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க? நான் சின்ன வயசுலேருந்தே இந்த கிராமத்தில் தான் இருக்கேன். ஓ சரி, நீங்கள் எந்த இனத்தை சார்ந்தவங்க? நான் சந்தால் இன ஆதிவாசி. ஓ அப்படியா, சரி. நீங்கள் உங்களை பற்றி சொன்னீங்க. ஓகே, இப்போ கிரஹாம்ஸ்டைன் வந்து உங்களுக்கு எப்படி சேவை செஞ்சாங்க, அவங்க செய்த நன்மைகள், அவங்க எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அதை நீங்கள் வந்து சொல்லலாமா? எங்களுடைய வாழ்க்கையே ரொம்ப இருட்டான ஒரு நிலைமையில் தான் வந்து இருந்தது.
நாங்கள் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டோம். நாங்கள் எப்போனாலும் செத்துடலாம் அப்படின்ற ஒரு நிலையில தான் நாங்கள் வந்து இருந்தோம். எங்களுக்கு யாரும் ஒருவேளை சோறு கூட வந்து யாரும் கொடுக்கலை. நாங்கள் வந்து பிச்சை எடுத்தோம். நாங்கள் பிச்சை எடுத்தோம். எங்கள் மேலே எல்லோரும் கல்லை தூக்கி வீசி எங்களை வந்து துரத்துனாங்க. நாங்கள் வந்து தீட்டானவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் முன்ஜென்மத்தில் செஞ்ச பாவத்தினால தான் இதெல்லாம் எங்களுக்கு வந்திருக்கு, இந்த நோய் எங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்லி எங்களை எல்லோரும் வந்து ஒதுக்குனாங்க. நாங்கள் வந்து செத்து போயிடணும்னு சொல்லி மத தலைவர்கள் எல்லாம் எங்களை காட்டில் கொண்டு போய் விட்டுட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியலை. அப்போதான் கிரகாமும் அவரோட நண்பர்களும் எங்களை தேடி வந்தாங்க. எங்களை அவங்களோட காப்பகத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. கிரகாமும் அவரோட மனைவியும் அவரோட கைகளால் எங்களோட புண்களெல்லாம் தொட்டு அதுக்கு மருந்து போட்டாங்க. அவ்வளோ அன்பு காட்டினாங்க. அங்கே தான் நாங்கள் ஏசப்பாவோட அன்பையே வந்து புரிஞ்சுக்கிட்டோம். கிரகாம எங்களுக்கு கொடுத்த ஏசப்பாவுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. சரி, இனி நீங்கள் எப்போதுமே ஏசப்பாவை பிடிச்சிட்டு இருங்க. உங்கள் லைஃப் வந்து இன்னும் ரொம்ப பிரகாசிக்கும். நன்றி. நன்றி. பார்த்தீங்களா குட்டீஸ், இந்த கிரகாம்ஸ் மூலமாக அவங்களுடைய வாழ்க்கையே மாற்றப்பட்டிருக்குல்ல. சரியா, அவரும் ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க. சரி, இன்னொரு சாட்சியை நம்ம வீடியோ மூலம் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா குட்டீஸ்? To all the patients here, he was their elder brother. For Padma, who came here as a 10-year-old, Graham was a father. Graham bhai brought me here from Rairangapur. I had very bad wounds and my parents had abandoned me. Graham bhai took care of me. He was like a father to me. He gave me medicines and cured me. Now Didi takes care of us like a mother. Though Graham bhai is not around, we lack nothing. Didi takes care of all our needs. பாத்தீங்கள குட்டீஸ், இந்த அம்மா பாரு, 10 வயசுல அவங்களுக்கு தொழுநோய் வந்துருச்சான். அதனால அவங்க அம்மா அப்பாவே அவங்கள விரட்டி விட்டாங்க. ஆனா கிரகாம் ஸ்டெயின் ஏசுவா மேல உள்ள அன்புனால அவங்கள பராமரிச்சு அவங்களுக்கு வேண்டிய எல்லா ஹெல்ப்பும் பண்ணி அவங்கள குணப்படுத்தி இன்னைக்கு அவங்க பெரிய ஒரு லெவல்ல இருக்கிறாங்க. இல்ல, எதுக்காக? ஆண்டோடைய அன்பு அவங்கள இருந்ததுனால கிரகாம்ஸ் மற்றவங்களும் என்ன பண்ணாங்க, சுகப்படுத்தி இன்னைக்கு அவங்களோட வாழ்க்கையும் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்திருக்குது. இப்படிதான் நம்மளும் ஒவ்வொரு நாளும் நம்ம இருக்கிற இடத்துல, வீடா இருந்தாலும் சரி ஸ்கூலா இருந்தாலும் சரி, நம்ம இருக்கிற இடத்துல நம்மளும் ஆயத்தமா இருக்கணும், மற்றவங்களையும் ஆயத்தப்படுத்தணும். தேவனுடைய அன்பை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்றவங்களா இருக்கணும். இன்னைக்கு அதுதான் இந்த கிரகாம்ஸோட வாழ்க்கையில நம்ம கத்துக்கிறோம். நம்ம ஆயத்தமா இருந்துக்கும், அதே போல மற்றவங்களையும் ஆயத்தப்படுத்தணும். சரியா குட்டீஸ்? இப்ப அப்படியே இருக்கிற இடத்துல கண்ணுங்களை மூடுங்க, பார்ப்போம். ஏசப்பா, என்ன ஆயத்தப்படுத்திருக்கிறீங்க? நானும் மற்றவங்களை ஆயத்தப்படுத்தணும் ஏசப்பா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாமா? கண்ணை மூடுங்க. கண்ணை மூடிக்கலாமா குட்டீஸ்? ஹாய் குட்டீஸ், இப்போ நீங்க அக்கா உங்களுக்கு சொல்லி கொடுத்த அந்த கதையின் மூலமா பாத்தீங்கன்னா, நீங்க கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அங்கிள் வந்து எவ்வளவு தூரம் ஆண்டுக்கு வந்து ஊழியம் செஞ்சிருக்கிறாரு, எத்தனை பேரை அவர் ஆண்டுக்குள்ள வழி நடத்திருக்காரு, எத்தனை பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்மளும் நம்மளோட லைஃப்ல வந்து நிச்சயமா வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம யாருக்காவது பிரயோஜனமா இருந்து ஆண்டருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தணும். இப்ப நம்ம தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் கண்ண மூடி ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நர்மையான நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அன்றைய இந்த கிரகாம் ஸ்டெயின்ஸுடைய வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையில் அது அப்படியே ஒன்றிருந்து அன்றைய உமக்கு நாங்கள் பிரியமாய் நடக்க, ஒவ்வொரு நாளும் உமக்கு நாங்கள் பிரியமாய் நடக்க நீங்கள் உதவி செய்யுங்க. அந்த அப்பா அந்த கதையில் நாங்கள் கேட்டப்படி எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமாக உமக்கு பிரயோஜனமாக நடக்க ஒவ்வொரு ஆத்மாக்களையும் நாங்கள் உமக்கென்று நாங்கள் ஆதாயப்படுத்த எங்களை உதவி செய்யுங்க. நாங்கள் உப்பாகவும் வெளிச்சமாகவும் இருந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லாத்தையும் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்குறோம். எங்களை எடுத்து பயன்படுத்துங்க அன்றை, எங்களை வணைந்து உமக்கு பிரியமான பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துங்க. எங்களுடைய மீதியான நாட்கள் எல்லாம் உமக்கு பிரயோஜனமா இருக்கு, நீங்க உதவி செய்யுங்க. உம் நாமம் மாத்திரம் ஒவ்வொரு நாளும் எங்கள் மூலமா மகிமைப்பட உதவி செய்யுங்க. இதற்கு விரோதமாய் போராடுகிற எல்லா வன்கணின் ஆவி, பொறாமை நாவி, எரிச்சல் நாவி, எந்த விதமான தீய காரியங்களும் இயேசு நாமத்துல எங்களை அணுகுவதில்லை. கர்த்தர் எங்களை வேலி அடிச்சிருக்கிறீங்க. நீ கொடுத்த சகல நன்மைக்காய் நன்றி என்று சொல்லி எல்லா துதிகன மகிமை எடுத்து நாங்கள் நேசிக்கிற இயேசுவின் செலுத்துகிறோம். ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். பை. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் மற்றவங்களை ஆயத்தப்படுத்துறவங்களா என்ன செய்யணும்,
மாறணும். ஓகேவா? பார்த்தீங்களா, அந்த மிஷினரி கூட ஏசப்பாவோடைய அன்பை எவ்வளோ அழகாக அவங்களுக்கு எடுத்து சொல்லி அவங்க காயங்களுக்கெல்லாம் என்ன செய்தாங்க, மருந்தெல்லாம் போட்டு அவங்கள ஏசப்பானுடைய வழியில் ஆயத்தப்படுத்தினாங்க. பார்த்தீங்களா? அதே போல் நம்மளும் ஏசப்பா அன்புடைய அன்பை சொல்லி மற்றவங்கள ஏசப்பாவுடைய வழிகளுக்கு நம்ம என்ன செய்யணும், ஆயத்தப்படுத்தணும். ஓகேவா? இப்போ நம்ம அடுத்த செக்ஷனுக்குள்ளே போவோமா? வாங்க போகலாம். இப்போ நம்ம திரும்பி பாட்டு பாட போகிறோம். கிருபானனோட பாட்டு பாடி டான்ஸ் ஆடலாமா? ஓகே குட்டீஸ், இன்னைக்கு ப்ரோக்ராம்லாம் சூப்பராக இருந்திருக்குல்ல? ஆமாம், சூப்பரான தலைப்பு சொல்லி கொடுத்தாங்க, சூப்பரான கதை கேட்டிங்க, அப்படி தானே? ஓகே, இப்போ கூட நம்ம இன்னொரு என்ன செய்ய போகிறோம், ஒரு பாட்டு பாட போகிறோம். ஓகேயா? பாட்டு பாடலாமா? அப்புறம் நம்ம ஒரு புது பாட்டு என்ன செய்ய போகிறோம், கற்றுக்க போகிறோம். சரியா? ஓகேவா? அன்னை ஒரு இடம் என்ன செய்ய போகிறேன், நான் பாட்டு பாட போகிறேன், நீங்கள்லாம் என்ன செய்ய போகிறீங்க, கவனமாக கேட்க போகிறீங்க, அப்புறம் சூப்பரான ஒரு ஆக்ஷன் என்ன செய்ய போகிறோம், எல்லோரும் சேர்ந்து செய்ய போகிறோம். ஓகேவா? ஓகே சார். ஒன் டூ த்ரீ ஃபோர் ஆயத்தமாகிடு, ஒய் சிக்ஸ் செவன் எயிட் ஆயத்தப்படுத்திடு, ஒன் டூ த்ரீ ஃபோர் ஆயத்தமாகிடு, ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ஆயத்தப்படுத்திடு. கர்த்தர் சொன்ன அடையாளங்கள் நிறைவேறுதேன், அவளோடு வந்து நம்மை சேர்த்து கொள்வாரேன். கர்த்தர் சொன்ன அடையாளங்கள் நிறைவேறுதேன், அவளோடு வந்து நம்மை சேர்த்து கொள்வாரேன். பி பி பிரடி ஜி ஜி கெட்ரடி, ஈ எவரடி பறந்து செல்வேனே. பி பி பிரடி ஜி ஜி கெட்ரடி, ஈ எவரடி பறந்து செல்வேனே. நான் பறந்து செல்வேனே, பறந்து செல்வேனே, நான் பறந்து செல்வேனே, பறந்து செல்வேனே, நான் பறந்து செல்வேனே, பறந்து செல்வேனே, நான் பறந்து செல்வேனே. நல்லா இருந்துச்சா பாட்டு? பார்த்தீங்களா என்ன சொல்லியிருக்கு இந்த பாட்டில், ஒன் டூ த்ரீ ஃபோர் ஆயத்தமாகு, ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் என்ன செய்யணுமா, ஆயத்தப்படுத்தணும். ஏன் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் சொன்ன அடையாளங்கள்லாம் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குது, நிறைவேறிக்கிட்டே இருக்குது. சரியா? ஒவ்வொரு அடையாளமாக நிறைவேறுது. பூமி அதிர்ச்சி வரும் அப்படின்னு சொன்னாங்க, பூமி அதிர்ச்சி வருது. சரியா? அப்புறம் கொள்ளை நோய் வரும்னு சொன்னாங்க, கொள்ளை நோய்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, வருது. பார், வெட்டுக்கிளிகள் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, வெட்டுக்கிளியும் என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. சரியா? இப்படி ஒவ்வொரு காரியங்களும் என்ன செய்ய, நிறையா மரணங்கள் ஏற்படும் அப்படின்னு சொன்னாங்க, நிறையா பிரச்சனைகளை சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, பஞ்சகாலம் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பார், எல்லாமே என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குது, நடந்துக்கிட்டே இருக்குது. நிறையா மரணங்கள் கூட நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, அதுவும் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குது, நடந்துக்கிட்டே இருக்குது. பார்த்தியா? இப்போ எல்லாமே ஆண்டவர் சொன்ன அடையாளங்கள்லாம் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குது, நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம ஆயத்தப்படணும், மற்றவங்கள ஆயத்தமாக்கணும். பாரு, ஆண்டவருடைய வருகை ரொம்ப சமீபமாக இருக்குது. நம்ம சரியாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஏசப்பா நம்மளை என்ன செய்வாங்களாம், சந்தோஷமாக அவங்கக்கிட்ட என்ன செய்வாங்களாம், நம்மளை சேர்த்து கொள்வாங்களாம். எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? ஆண்டவர் வருகையில் புறப்பட்டு போகிறதுக்கு, பறந்து செல்வதற்கு ரெடியாக இருக்கீங்களா? எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, இப்போ கூட நமக்கு என்ன செய்ய போகிறோம், சூப்பராக ஆக்ஷன் செய்ய போகிறோம். நம்ம மத்தியில் வந்து குட்டீஸ் என்ன செய்ய போகிறாங்க, ஆக்ஷன் செய்ய போகிறாங்க. நீங்கள்லாம் என்ன செய்ய போகிறீங்க, சத்தமாக பாட்டு பாட போகிறீங்க. பாட்டு கூட ஸ்க்ரீனில் என்ன செய்யுது, ஓரமாக வந்துக்கிட்டு இருக்குல்ல, ஒரு குட்டி பாட்டு தான். சரியா? நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, சத்தமாக பாட்டு பாட போகிறீங்க. நம்ம மத்தியில் என்ன செய்ய போகிறாங்க, குட்டீஸ்லாம் வந்து ஆக்ஷன் செய்ய போகிறாங்க. ஆர் யூ ரெடி? ஓகே சார். ஓகே குட்டீஸ், இப்போ எல்லாம் ஆக்ஷன் செய்ய ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, இப்போ நம்ம பாட்டு பாடலாமா? சூப்பராக செய்யுங்க பாப்போம், அவங்க செய்யறத பார்த்து சூப்பரா செய்யுங்க. ஒன் டூ த்ரீ ஃபோர் ஆயத்தமாகிடு, ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ஆயத்தப்படுத்திடு, ஒன் டூ த்ரீ ஃபோர் ஆயத்தமாகிடு, ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ஆயத்தப்படுத்திடு. கர்த்தர் சொன்ன அடையாளங்கள் நிறைவேறுதே, அவளோடு வந்து நம்மை சேர்த்து கொள்வாரே. கர்த்தர் சொன்ன அடையாளங்கள் நிறைவேறுதே, அவளோடு வந்து நம்மை சேர்த்து கொள்வாரே. பி பி பிரடி ஜி ஜி கெட்ரடி, ஈ எவரடி பறந்து செல்வேனே. பி பி பிரடி ஜி ஜி கெட்ரடி,
எவரடி பறந்து செல்வேனே நான் பறந்து செல்வேனே பறந்து செல்வேனே நான் பறந்து செல்வேனே பறந்து செல்வேனே நான் பறந்து செல்வேனே பறந்து செல்வேனே நான் பறந்து செல்வேனே. வா சூப்பர்ல. ஓகே, இப்போ நம்மளாம் என்ன செய்ய போகிறோம், சேர்ந்து சூப்பராக ஆக்ஷன் செய்ய போகிறோம். ஓகேயா, நீங்கள் ஆக்ஷன் பழகிட்டீங்கல்ல, இப்போ நம்ம சூப்பர் ஆக்ஷன் செய்யலாமா? ஓகே, நீங்கள் ஆக்ஷன் செய்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், உங்கள் அப்பா அம்மாலாம் ரெடியாக எடுத்துக்க, ஃபோன் எடுத்துக்க சொல்லுங்கள் பார்ப்போம். ஓகே, நீங்கள் செய்கிற ஆக்ஷன்லாம் என்ன செய்யணும், எங்களுக்கு வீடியோ சென்ட் பண்ணணும். ஓகேவா? ஓகேவா, ஆக்ஷன் செய்யலாமா, ரெடியாக இருக்கீங்களா எல்லோரும்? ஓகே, பறந்து செல்லலாமா? ஓகே 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 குட்டீஸ், இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், ஆக்ஷன் பார்க்க போகிறோம், அப்படி தானே? ஓகே, இப்போ நம்ம ஆக்ஷன் பார்க்கலாமா? இவங்க சூப்பராக ஆக்ஷன் செய்ய போகிறாங்க, நம்ம ஆக்ஷன் பார்க்கலாம். ஓகேவா, நீங்கள்லாம் அப்போ என்ன செய்யணும், சத்தமாக பாட்டு பாடணும். ஓகேவா? ஓகே, ரெடி. ஒன் டூ த்ரீ ஃபோர் ஆயத்தமாகிடு, ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ஆயத்தப்படுத்திடு. ஒன் டூ த்ரீ ஃபோர் ஆயத்தமாகிடு, ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ஆயத்தப்படுத்திடு. கர்த்தர் சொன்ன அடையாளங்கள் நிறைவேறுதே, அவளோடு வந்து நம்மை சேர்த்து கொள்வாரே. கர்த்தர் சொன்ன அடையாளங்கள் நிறைவேறுதே, அவளோடு வந்து நம்மை சேர்த்து கொள்வாரே. பி ரெடி, ஜி ஜி கெட் ரெடி, இ எவரடி பறந்து செல்வேனே. பி ரெடி, ஜி ஜி கெட் ரெடி, இ எவரடி பறந்து செல்வேனே. நான் பறந்து செல்வேனே, பறந்து செல்வேனே, நான் பறந்து செல்வேனே, பறந்து செல்வேனே, நான் பறந்து செல்வேனே, பறந்து செல்வேனே, நான் பறந்து செல்வேனே. வாவ், சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாட்டு. நீங்களும் அங்கே என்ஜாய் பண்ணிங்கன்னு நான் நினைக்கிறேன். நானும் இங்கே சூப்பராக என்ஜாய் பண்ணேன். இப்போவும் நம்ம குவிஸ் டைமுக்கு வந்திருக்கோம். நீங்கள் கேள்வியை கவனமாக கேட்டு கரெக்டான ஆன்சரை சென்ட் பண்ணுங்கள். இன்றைய கேள்விகள். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், இன்றைய நாளுக்குரிய தலைப்பு என்ன? இன்றைய நாளுக்குரிய தலைப்பு என்ன? அந்த ஆப்ஷன்ஸ் ஆர், ஆப்ஷன் ஏ ஆர்பரி, ஆப்ஷன் பி கற்றுக்கொள், ஆப்ஷன் சி ஆயத்தப்படுத்து. ஆப்ஷன் ஏ ஆர்பரி, ஆப்ஷன் பி கற்றுக்கொள், ஆப்ஷன் சி ஆயத்தப்படுத்து. செகண்ட் க்வெஸ்சன், கிரெகாம் அவர்களால் தொழுநோயிலிருந்து முற்றிலும் சுகம் பெற்ற முதல் சாட்சி யார்? கிரெகாம் அவர்களால் தொழுநோயிலிருந்து முற்றிலும் சுகம் பெற்ற முதல் சாட்சி யார்? ஆப்ஷன் ஏ மரியா, ஆப்ஷன் பி சரிதா, ஆப்ஷன் சி பிரியா. ஆப்ஷன் ஏ மரியா, ஆப்ஷன் பி சரிதா, ஆப்ஷன் சி பிரியா. சரியான விடைகளை ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பெயருடன் அனுப்பவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாளோட கடைசி நேரத்துக்கு நம்ம வந்துட்டோம். இன்னைக்கு நீங்கள் கற்றுக்கிட்டது போல நம்ம ஆண்டவருடைய வருகைக்கு மற்றவங்கள ஆயத்தப்படுத்துறவங்களா மாறணும். இப்போவும் நம்மளுக்கு க்ளோசிங் ப்ரேயர் பண்ணுறதுக்கு நிர்மலா ஆண்டி வராங்க. நம்ம அவங்களோட ஜெபம் பண்ணலாமா? எல்லா சிறுப்பிரையருக்கும் காணொலி மூலமாக இந்த விபிஎஸ்எம் மாறுபாடு சபை மூலமாக ஒளிபரப்பு கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியை கண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் மூன்றாம் நாளுக்குரிய வேத பகுதிகள், மனப்பாட வசனங்கள், அதே போல் பாடல்கள், ஆக்ஷன் சாங்ஸ் எல்லாமே கற்றுக்கொண்டீங்க. அதே போல் இந்த நாளுக்குரிய கருத்து பொருள் என்னவென்றால் ஆயத்தப்படுத்து. நம்ம ஆயத்தப்படுத்து அப்படின்னு சொல்லும்போது கர்த்தருடைய வருகையில் ஜனங்களை நம்ம ஆயத்தப்படுத்தணும். அதாவது நம்ம ஆயத்தப்படுத்தியிருக்கணும், கர்த்தருடைய வசனத்தின்படி கீழ்ப்படுத்தி நடந்து நல்ல பிள்ளைகளாக பெற்றோருக்கும் பெரியவர்களுக்கும் உடன் பிறந்தவர்களுக்கும் எல்லாருக்கும் நல்ல பிள்ளைகளாகவும் கீழ்ப்படுத்த பிள்ளைகளாக நடந்து நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கூட இதயத்தில் வைத்து நம்ம ஜீவிய நாட்களை நடக்கும்போது அதே போல் மற்றவர்களையும் அவங்க கர்த்தரை பற்றி சொல்லி ஆயத்தப்படுத்தணும். எப்படின்னா ஒரு வீட்டில் ஒரு நிகழ்ச்சி இருக்குது அப்படிங்கும் போது இப்போ உன்னுடைய பர்த்டேயே வச்சுக்கேன், தம்பிக்கோ உனக்கோ சகோதரனுக்கோ சகோதரிக்கோ இருக்கிறாங்க, அது நாள் நம்ம என்ன செய்வோம், ஆயத்தப்படுத்துவோம். இன்னும் ரெண்டு நாள் இருக்கு, இன்னும்
இருக்கு, இந்த நாளில் பர்த்டே ரொம்ப செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன செய்ய நீங்கள் ஆயத்தப்படுத்துவீங்கள. அந்த மாதிரி கற்றுடைய வருகையில் நம்ம எல்லாரும் காணப்படணுன்றதுக்காக நம்ம கிறிஸ்துவை என்ன செய்யணும், மற்றவங்களுக்கு அவருடைய சுவிசேஷத்தை வசனத்தை அறிவித்து அவங்களே நம்ம என்ன செய்வாங்க, அவங்க ஆண்டவருடைய வருகையில் சேர்த்து கொண்டு போகிறதுக்கு ஆயத்தப்படுத்தணும். மற்றவங்களே நீ ஆயத்தமாக்கணும், மற்றவங்களே ஆயத்தப்படுத்தணும். அதுதான் இன்றைக்குரிய ஆயத்தப்படுத்துகின்ற கருத்து, கருத்துக்குரிய அர்த்தம். அதே போல் கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுது, இன்றைக்கு மனப்பாட வசனம் என்ன கற்றுக்கிட்டீங்க, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுங்கள், அவருடைய அவருக்கு பாதைகளை செவ்வாய் பண்ணுங்கள் அப்படின்னு மற்றையும் மூணு மூணு படித்தோமே இல்லையா. அந்த வசனத்தின்படி நம்ம என்ன செய்யணும், அவன் வருகையில் எல்லாரையும் நம்ம ஆயத்தப்படுத்தணும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டிலையோ பக்கத்தில் இருக்கிறவங்களோ உங்களோட பெற்றோரோ தேவனை பற்றி பற்றி அறியாத ஜனங்களை நம்ம என்ன செய்யணும், கற்பனை பற்றி எடுத்து சொல்லி அவங்களும் ஆயத்தப்படுத்தணும். சரியா, ஜோமோமா எல்லாத்துக்கும் பண்ண முடியுங்க. ஆயத்தப்படுத்தப்பட்டதாக நீங்கள் கிருபை செய்ய ஜெபிக்கிறோம், வெள்ளப்படுத்துங்க, உற்சாகத்தின் ஆவி நான் உணர்த்திய அப்பா வீட்டில் பார்த்து ஒவ்வொருவரையும் கத்தவர்கள் தரத்திலே கொடுக்கிறோம். அந்த இல்லத்தில் உள்ளத்தில் நீங்கள் வந்து வாசமாக முடியாது ஜெபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை அனுப்பி எல்லாத்தையும் கட்ட அழிவிலிருந்து காத்துக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். உங்களை வல்லாமல் உறங்க முடியாது ஜெபிக்கிறோம். கிளைகள் நடத்திக்க முடியாது ஜெபிக்கிறோம். உங்களுடைய கடத்திலே தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறப்பா அந்த வீட்டை செய்து நடத்துகிறதான போதகரையும் கட்டாமல் போதும் அம்மாவை இந்த கடத்திலே கொடுக்கிறோம். உங்களுக்காக பிரயாசப்படுகிறதான பெரியவர்களே கட்டாவே வலி பிள்ளைகளையும் கட்டா இந்த கடத்திலே ஒப்புக் கொடுக்குறப்பா எல்லாரையும் பொருட்படுத்தி வழிநடத்து பக்கத்தையும் சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம். உங்களுடைய கடத்திலே வருகைக்காக ஆயத்தப்படுத்துங்க. இயேசுவின் படையில் போர் வீரன், போர் வீரன், நான் போர் வீரன். இயேசுவின் படையில் போர் வீரன், போர் வீரன், நான் போர் வீரன். லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட், லெஃப்ட் லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட், லெஃப்ட். சத்தியம் என்னும் கச்சையையும் நீ